எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லயா உலகம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க, இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரெசிபி கொஞ்சம் ஸ்பெஷலான ரெசிபி. குஸ்காவோட நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து குஸ்கா செஞ்சிடலாங்க. இதுக்கு நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கர் நல்லா காஞ்ச உடனே 2 கரண்டி ஆயில் ஊற்றிக்கிறேங்க. நாங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. அதில் பாதி பாதி நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸு. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாசிப்பூ, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச உடனே நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 2 சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து ஒரு மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு 20 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 1 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. இதில் நான் கல்லில் தட்டி வந்து கொரக்கொரப்பாக நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மிக்சிலையும் போட்டுக்கலாங்க. இந்த வதத்தில் எடுத்துக்கணுங்க. இதுதான் கரெக்டான மிக்சர். இப்படி போட்டிங்கன்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குஸ்கா. இப்போ வெங்காயம் வெந்துருச்சுங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் சிம்மில் வச்சு செய்யுங்க, அடுப்பை வந்து ஃபுல்லாக. அப்போ தான் வந்து மசாலா நல்லா வதங்கும், நல்லா மணமாக இருக்கும். செய்கிறப்பவே உங்களுக்கு ஃபீல் ஆகும் சாப்பாடு எப்படி இருக்கும்னு. இது நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுங்க. புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கின உடனே பொடி வகையெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ருசிக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி இப்போ சேர்க்க வேணாம், நல்லா வதக்கி விடுங்க. அதில் இருக்க கிரேவியெல்லாம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரத்தில் நீங்கள் அரிசி போட ஆரம்பிச்சிடலாம். அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசியை போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சு விட்டுடுங்க. நல்லா அந்த சாரெல்லாம் இந்த அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போது 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, அந்த பதத்தில் அந்த ஈக்குவேஷனில் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த ரேஷியோவில் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா அரிசி வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாக வரும் பிரியாணி. கடைசியாக வந்து 1/4 மூடி எலுமிச்சம்பழம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை விசில் விடுங்க. விசில் வந்துடுச்சுங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், உதிரி உதிரியாக வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. குஸ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை குஸ்கா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து நம்ம சிக்கன் கிரேவி பண்ணிடலாங்க. அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 4 பச்சை மிளகாயை வந்து நல்லா கீறிட்டு நான் அதில் போட்டு நல்லா வறுத்து விடுறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நாங்கள் இதுக்கு வந்து 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கோங்க. நாட்டுக்கோழி கறியை வந்து ஒரு 4 தடவைலேருந்து 5 தடவைக்கும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நான் உப்பு சேர்த்துறேங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதந்துடுச்சு. இப்போ வந்து இந்த கறியை சேர்த்துடலாங்க, கோழிக்கறியை.
பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க. மண்பாத்திரத்தில் செஞ்ச அசைவம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அசைவம் எந்த அசைவம் பண்ணாலும் அதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் ஒரு மண்பாத்திரம் எடுத்துருக்கேங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி, அது வதங்கணும்னு அவசியம் இல்லை, அது குழம்புல கரைஞ்சிரும். அடுத்து பொடி வகையெல்லாம் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க எல்லா சிக்கன்லேயும் பண்ணுற மாதிரி. அடுத்து ருசிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ நீங்கள் இந்த பதத்தில் வந்து நீங்கள் எந்த தண்ணி ஊற்ற வேணாம், அந்த சிக்கனுக்குள்ளே எல்லா கிரேவியும் இறங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. அப்படியே 10 நிமிஷம் கழித்து இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மணமாக இருக்குங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. நான் ஃபைனலாக வந்து ஒரு 2 சில் தேங்காயை வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே ரொம்ப நேரம் கொதிவிடக்கூடாது, 5 நிமிஷம் போதும். புதினா கொத்தமல்லி தூவி 5 நிமிஷத்தில் நான் இறக்கிடுறேங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமும் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அதுதான் மண் பாத்திரத்தோட ஸ்பெஷல். மணமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் மண் பாத்திரத்தில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கறியெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. நம்மளோட சிக்கன் குழம்பு, அதாவது நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக நம்ம செஞ்சிட்டோம். இதுக்கு வந்து அதிகபட்சமே அரை மணி நேரங்கிறது போதும். அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகாது இந்த குழம்பு செய்கிறதுக்கு. வாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுட சுட குஸ்காவோட மணக்க மணக்க சிக்கன் குழம்பு வச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.